ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நாம் ஒரு ப்ராப்ளமோடு நிறுத்தினோம். நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தேன். சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க நீங்கள் எல்லோரும். எனிவே நம்ம அந்த சொல்யூஷனை பார்த்துடலாம். ஸோ க்வெஷ்சன் இன்னொரு தடவை பார்த்துலாம். ஏ மேன் ஹேஸ் 532 ஃப்ளவர் பாட்ஸ். ஹீ வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தெம் இன் ரோ சச் தட் ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது டோட்டல் ஃப்ளவர் பாட்ஸ் 532, ஒரு ரோலின் 21 இருக்கணும். அப்போ எவ்வளோ ரோஸ் தேவைப்படும் ஃபுல் கம்ப்ளீட்டட் ரோஸாக, அதே மாதிரி எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் மீதி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோலையும் வந்து 1, 2, 3 சொல்லி 21 ஃப்ளவர் பாட்ஸ், செகண்ட் ரோவில் 21 ஃப்ளவர் பாட்ஸ் அப்படின்னு எத்தனை ரோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ 21 இல்லாமல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆசிஷுவல் நம்ம எழுதுவோம் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் 532, நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் இன் ஈச் ரோ 21. என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ் கம்ப்ளீட்டட், நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர். ஸோ இதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் லெம்மா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூக்ளிட்ஸ் லெம்மா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இப்போது நல்லா பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், வேர் 0 <= r> <= b். ஸோ நம்மளுக்கு 532ன்றது டோட்டல், அதனால டிவைட் அண்ட் ஏன்னு எழுதியாச்சு. ஒரு ஒரு ரோலையும் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கணும். அப்போ அது பீன் ஆகிடும். குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணியும் ஆன்சரை போட்டிருக்கலாம், இல்லை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிமைண்டர் என்னன்றதையும் போட்டலாம். ஸோ 21 அண்ட் 532, ஃபஸ்ட்டு நம்ம வந்து 21 2s are 42, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு 21 5s are 105, ரிமைண்டர் 7 அண்ட் 25ன்றது குவாஷன்ட். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், தெர்ஃபோர் 532 = 21 ஆல்ரெடி தெரியும், குவாஷன்ட்ன்றது 25 அண்ட் ரிமைண்டர்ன்றது 7. அப்போது நம்மளுக்கு 25 கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்கும், 7 மட்டும் மீதும் குரூப் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ நீங்களும் கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஆன்சர் கரெக்டாக அப்படின்ட்டு. ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு வரும், இங்கே வெறும் இன்டீஜர்ஸ் மட்டும்தான். இன்டீஜர்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இதில் இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டீஜர்ஸ், தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ இஸ் ஈக்வல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், வேர் 0 <= r> <= b. நம்ம ஏன் இங்கே மாடுலஸ் ஆஃப் பீன்னு போடுறோம் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸில் நம்மளுக்கு பீங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம், ஏங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை க்யூங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம். இந்த மூணுத்தில் எது வேணால் நெகட்டிவாக நம்ம எழுதலாம், ஆனால் ரிமைண்டர் மட்டும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி. ஸோ மாடுலஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து மைனஸாக இருந்தாலும் மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவாக மாறிடும். சப்போஸ் இங்கே பி -3னா மாடுலஸ் ஆஃப் -3ன்றது +3 மாறிடும். ஸோ ரிமைண்டர் மட்டும் பாசிட்டிவில் தான் இருக்கணும், ஆனால் ஏ நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை க்யூ நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இது மூணுத்தில் எது ரெண்டு வேணாலும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், ரெண்டு நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் நெகட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ இந்த லெமா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் page 39 இருக்குது. இது பேஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக மட்டும்தான் இருக்குது, 2.2 எக்ஸாம்பிள். இது ரெண்டையும் ஒரு தடவை கம்பேரிசன் பார்த்துடலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, லெட் ஏ அண்ட் பி பி எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இங்கே இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் இங்கே வெறும் இன்டீஜர்ஸ். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், வேர் 0 <= r> <= b. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், தேர் எக்ஸிஸ் யூனிக் இன்டீஜர்ஸ் கியூ அண்ட் ஆர் சச் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், வேர் 0 <= r> <= b. ரெண்டு இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே பாசிட்டிவ், இங்கே வெறும் இன்டீஜர்ஸ். இங்கே ஏன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே வரும், இங்கே லெஸ் தென் பி வரும், இங்கே லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி, ஏன்னா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறதுனால. இப்போ அடுத்து இது பேஸ்டாக இருக்கிற ஒரு சம்மை பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன்,
find the quotient and remainder when A is divided by B. First subdivision A equal to minus 12, B equal to 5. இங்கே என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், ரிமைண்டர் நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஏங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டிவைடண்ட் பிங்கிறது டிவைஸானே தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இங்கே 12 கம்மியாக தான் வரணும். நான் இங்கே கம்மியாக நம்பர் போட்டேன் அப்படின்னா, சப்போஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 5 2s are 10 போடுவோம். இங்கே வந்து +10 தான் இருக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ப்ளஸ், ஏன்னா இங்கே +10 ஒன்றுமே போடலன்னா, சப்ராக்ட் பண்ணும்போது இந்த சைன் மாறிடும். அதாவது எப்படி ஆகும்னா, -12 - 10 அதுதான் நம்மளுக்கு பண்ணுவோம். ஸோ -into +- ஆகிடும். ஸோ -12 - 10 ஆகிடும். இப்போ ரெண்டுமே ஒரே சைன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணும்போது -22 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிமைண்டர் டிவைஸரோட கம்மியாக வரணும் அண்ட் ரிமைண்டர் பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது, இந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போது 5 3s are 15 போட்டு பார்க்கலாம். 5 3s are 15. சரி, இது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வராமல் இருக்கான்னு பார்க்கலன்னா, அகைன் இது பாசிட்டிவ். நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் மறுபடியும் நெகட்டிவாக மாறும். -12 - 15 அகெயின் ஆன்சர் நம்மளுக்கு நெகட்டிவில் தான் வரும். இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே குவாஷன்ட்டை மைனஸில் வச்சா மட்டும்தான் ஆன்சர் நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். இதை எப்படியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்றதையும் காமிச்சிட்றேன். இங்கே வந்து -2 நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 5 into -2 - -10 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சைன் மாறிடும். -10 இருக்குது, -into -+ மாறிடும். ஆனால் 10 - 12 பெருசு, அதனால் ஆன்சர் -2 முடியும். அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ 5 into -3 பண்ணால் கரெக்டாக இருக்கும். 5 into -3 - -15 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து +ன்னு ஆகிடும். ஸோ +3. ஸோ -12 - -15 ஆகும். -into -+ 15 பெரிய நம்பருன்றதுனால நம்மளுக்கு பாசிட்டிவில் முடியும். அப்போ எழுதும்போது -12 equal to, sorry, -12 equal to divisor is 5, quotient is -3, plus remainder is 3. 5 3s are -15, -15 + 3 - -12. மறுபடியும் இந்த இதுவே கிடச்சிரும். நீங்கள் இந்த செகண்ட் சப்டிவிஷன் போட்டு பாருங்கள். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.